வயசானவங்க பார்த்தீங்கன்னா பேர அவங்க பிள்ளைங்க யாரும் பார்க்காதனால இங்கே நாங்கள் அவங்க பிள்ளைங்களா இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுவோம் சார். இது முதியோர் இல்லைன்னு நினைக்கிறத விட உங்களில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் இறந்த முன்னோர்களில் இங்கே வாழுறாங்கன்னு நினச்சிட்டு இந்த முதியோர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நான் ரொம்ப தாழ்வன் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு நல்லா பிடிக்குமே எங்களுக்கு. இங்கே நாங்கள் நேராக போய் பார்க்கலனா கூட அங்கங்கே ஆஸ்பத்திரிகளில் போட்டோ வச்சுக்கிட்டே போய் பார்த்து வரமே. வணக்கம் சார். இது வந்து 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த இடம் நமக்கு தானமாக கொடுத்தாரு. அவருடைய வீட்டை கொடுக்குறேன்னு சொன்னார் மிஸ்டர் சிவகுமார்ன்றவர். அவருடைய வீட்டை கே நகரில் அவருடைய வீட்டை தானமாக கொடுக்குறேன்னு சொன்னார். வீடு வேண்டாம் சார். அந்த சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடு நிறைய வீடுகள் இருக்கும். நம்ம ஹோமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. உடல் ரீதியாக ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் நான் வருன்றதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்துருங்க. எங்களுக்கு வீடுலாம் வேண்டாம் சார், தனிப்பட்ட இடமா கொடுத்தா அது நாங்கள் அதை உபயோகப்படுத்த எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதான் அவர் கொடுத்தாரு. அந்த இடத்த வந்து அங்கே 4 வருஷமாக போராடி இப்போ தான் இது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோராக மாறி இருக்கு. இந்த இடத்துல வந்து முதியோரில் கட்டுவோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கட்டின்னு வரும்பொழுது திருமதி அல்லி மேடம்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து நமக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. அந்த ப்ரெசன்ட் பண்ணதுனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபாவை நம்ம வச்சு ரெஜிஸ்டர் பண்ணோம். இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்குள்ளே தான் இருக்குது. அது சின்னதாக ஒரு 1.5 அடி தான். இதை நம்ம வந்து பாபா வர்றதுனால நமக்கு அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு மரியாதை பண்ணி அவர் இங்கே உட்கார வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேல்மருவத்தூர் பக்கத்தில் மாமண்டூர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பாபாவுக்காக ஒரு கிரவுண்டு எங்களோடது அங்கே இடம் இருந்தது. அந்த இடத்துல பாபாவுக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பிரியமாக நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணி கட்டுறதுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2015 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வந்தது. அந்த ஃப்ளட்டு வந்த காரணத்தை நாங்கள் கட்டி வச்சது எல்லாமே அந்த செக்யூரிட்டி வச்சு அங்கே எல்லாமே அந்த ஓடு அந்த சிமெண்ட்டு எல்லாமே வந்து தரமட்டமாக ஆகிடுச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் அங்கே பாபா வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அது ரொம்ப லேட்டாக ஒரு 8 வருஷம் கழித்து பாபா இங்கே வரணுன்றது இருக்குது போல். அது அவர் விருப்பப்பட்டது தான் நினைக்கிறேன். எங்கே வரணும்னு அவர் விருப்பப்பட்டால் அங்கே வந்திருக்கார். இந்த இடத்துல சுற்றிலும் வந்து எந்த இடத்துலையுமே பாபா கிடையாது. பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. குன்றத்து உரகடம்லேருந்து குன்னவாக்கம்ன்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இன்னொரு அரௌண்டில் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு பாபா பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு ஏதோ தேவை இருக்குங்கிறனால இந்த இடத்துல வந்திருக்காரு. ஏதோ அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஐஸாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல இங்கே வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. தானாக வந்தாங்க. எல்லாருக்கும் இங்கே சாப்பாடு நடந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேம்படுத்திக்கிறாரா அப்படின்னு. அவர் இடம்ன்றதுனால அவரே அவரை தன்னை மேம்படுத்தி எங்களையும் மேம்படுத்துகிறார் நினைக்கிறேன் சார். இந்த தோரக்கமாயி இவர் வந்து பார்த்திங்கன்னா தோரக்கமாயில தான் வந்து முதல்ல பாபா வந்து தன்னை வந்து பார்த்திங்கன்னா தோரக்கமாயில தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து இரவும் பகலுமா அந்த ஷீரடியில் வந்து வசமாக இருந்தாங்க. அப்படி அவங்க இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கனவில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தோரக்கமாயி ஆனந்தமாக வந்து உட்காரணும்னு சொல்கிற மாதிரி என் கனவில் சொன்ன மாதிரி இருந்தது. அதை நான் என்னோடய டோனருக்கு நான் ஷேர் பண்ணேன். அவங்ககிட்ட பேசினேன். ஏன்னா அவங்க ரொம்ப டோனர்ன்ற டோனர் மாதிரி நான் ட்ரீட் பண்ண மாட்டேன். அவங்களும் எங்கிட்ட அப்படி பழக மாட்டாங்க. அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி பாபா வந்து என் கனவில் வந்து பார்த்திங்கன்னா தோரக்கமாயில் உட்கார்ற மாதிரி இருந்தார் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். நான் சொன்னது ஒரு 3 வருஷம் முன்னாடி. அது அவங்க மைண்டில் வந்துட்டு நான் என்ன நினச்சனோ அதே மாதிரி அவர் வந்து இங்கே உட்காந்துருக்கார். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு. Hey!
சார் இங்க வந்து பாத்தீனா இப்போதைக்கு வந்து இது டைனிங் ஹாலா தான் போடணும் இப்போ இது பாபா உட்காரதுனால இது பிரேயர் ஹாலா மாறிடுச்சு எங்களுடைய பிளான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டடம் கட்டுறதுக்கான எந்த விதமான டோனர்ஸ் எங்களுக்கு வரல இதுவே வந்து எங்களுக்கு டோனர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பாபா ஸ்டாச்சு அந்த அம்மாவும் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அவர் அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு சிலர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மீதி எல்லாமே கடனில் வாங்கி தான் இந்த இடத்த கட்டியிருக்கோம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்காக இன்னும் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணல மேலே ஒரு ரூஃப் போட்டு அப்படியே வச்சுருக்கோம் இன்னும் சுற்று சவரு மற்ற விஷயங்கள் எதுவும் போகிறதுக்கான வசதி நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல இல்லைங்க சார் குன்றத்தூர்லேருந்து நாங்கள் மாற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை கட்டிட்டு வரோம் ஆனால் எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கண் பார்வை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க ஊனம் விட்டுறவருங்க வாய் பேச முடியாதவங்க எல்லாரையுமே நாங்கள் சர்வீஸ் பண்ணியாச்சு இப்போது எனக்கு வந்து ஒரு ஆசை இந்த லெப்ரஸியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் நான் என்னோடய கையால் சர்வீஸ் பண்ணணுங்கிற ஆசை இது வந்து 14 வருஷமாக இதை வந்து நம்ம நடத்திட்டு வரோம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2014 நடந்து பண்ணோம் அது நான் அதுக்கு முன்னாடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3 இயர்ஸ் பேக்காகவே இதை நான் பண்ணிகிட்ருக்கோம் சர்வீஸுன்னு பண்ணின்னு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக கிடச்சதுக்கப்புறம் தான் லைசன்ஸ்லாம் வாங்கி நம்ம 2014 தான் ப்ராப்பராக அதை பண்ணோம் அப்போலேருந்தே சர்வீஸ் எடுத்துகிட்ருக்கோம் 14 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் சார் எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு டோனர்ஸ் கிடையாது எங்களுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி வருது ஆமாம் கட்டட வசதிக்காக நம்ம வந்து யாரும் நமக்கு வந்து உதவலை இது வரைக்கும் வந்து யாரும் உதவலை ஒரு சிலர் தெரிஞ்சவங்க கதவு போட்டு கொடுத்தாங்க அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து ஈஸ்வர் சார்ன்ற ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் சிவகுமார் கொடுத்தாங்க பாபாவா அல்லி மேடம்னு கொடுத்தாங்க இப்படி ஒரு சிலர் கொஞ்சம் கை கொடுத்தாங்க மீதி வந்து நாங்கள் கடனை வாங்கி கடை அந்த மாதிரி தான் பண்ணி இதை பண்ணியிருக்கோம் பேங்க் லோன்லாம் எங்களுக்கு கொடுக்கல அதனால் வந்து பார்த்தீங்க எனக்கு பேங்க் பேலன்ஸ்னு எதுவும் கிடையாது எங்களுக்கு நாங்களாம் கடனை வாங்கி டெய்லி தண்டல் இங்கே இருக்கிற நம்ம வாலண்டியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்டல் அந்த மாதிரிலாம் வாங்கி தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு 40-50 பேர் இருக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி கட்டிக்கிட்டு வரோம் தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாபா தொடங்கிட்டார் அவர் உக்காந்துட்டார் இதுக்கப்புறம் வந்து அவர் தான் தீர்மானிக்கணும் மேலே கட்டுறது வச்சு எப்படி வயசானவங்களை கொண்டு வரணும் எப்படி யார் எந்த மூலயமா வருவாங்கன்னு தெரியாது நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் சொன்னது தான் எல்லாமே நாங்கள் வந்து காவல்காரங்கள் அதுமாரி போலீஸோட உதவியோட மட்டும்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்று ரோட்டில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் எடுத்து பார்த்துட்ருக்கோம் அதன் வழியாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரோம் இப்போ இனிமேல் இந்த இடத்துல எப்படி பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கு ஐடியா இல்லை சார் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வெளியிருந்து வரணும் உள்ளிருந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரித்து பார்க்க முடியாது நமக்கு அந்த பேதமும் இல்லை அந்த ஜாதியும் கிடையாது எல்லாமே நமக்கு சமத்துவம் தான் அதனால் யார் வேணாலும் வரலாம் அவங்களே வந்து ஆரத்திப்பட்டு அவங்களே பாபா நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பண்ணோம் எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாரும் வச்சாங்க இங்கே இருக்கிற வயசானவங்க வந்து கழுவி அவங்களும் வந்து டெய்லி ஒருத்தவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து அது கிடையாது ஸ்ட்ரிக்ட் அது மாதிரிலாம் கிடையாது பாபா கடவுள் முன்னாடி எல்லாரும் ஒன்றுன்ற மாதிரி தான் நாங்கள் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் சாய் இல்லம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாபா இருக்கிறதுனால அது இல்லம் மனசில் வந்து அவர் இருக்கிறதுனால அது நாங்கள் கோவிலாக வரவங்களுக்கு அது கோவிலாக தெரியும் எங்களுக்கு பொறுத்தவரைலாம் அவருடைய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்கள் இருக்கிறவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நாளைக்கு என்ன பிளானுங்கிறத வச்சு நாங்கள் போகிறதே இல்லை ஆற்றுல மலையிலேருந்து அருவி எப்படி கொட்டிட்டு போயிட்டே இருக்கோம் அது பாட்டு போயிட்டே இருக்கோம் அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம் டே பை டே வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டங்களுக்கு நடுவில் தான் வந்து இந்த விஷயங்களை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த இபி லைனிங் இன்றைக்கி போராட்டம் இங்கே கட்டுறதுக்கு ஒரு ஒரு விஷயங்களும் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப போராடி தான் வந்துட்ருக்கோம் அதை செயல்படுத்துகிறோம் 107 பேர் இருக்காங்க சார் ஸ்ட்ரென்த்து டோட்டலாக குழந்தைங்க பெண்கள் அந்த பெண் ஆமாம் குன்றத்தூரில் இருக்காங்க குன்றத்தூர் சிவந்தாங்கல்ல இருக்காங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 107 பேர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார் படிக்க வைக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு அதில் வந்து அவங்களுக்கு வந்து புத்தகம் யூனிஃபார்ம் அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் டோனர்ஸ் கிட்டே கேட்டு எத்தனை வருஷமாக அந்த குழந்தைகளை வந்து பள்ளிக்கு
ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம் சார். டென்த் அப்போ வந்து ஃபிஃப்த்துக்கு மேலே சிக்ஸ்த்துக்கு மேலே படிக்கிற பசங்களாம் இப்போ வந்து ப்ளஸ் டூ போயிட்டுருக்காங்க, காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க எங்களை நாடி வரவங்களுக்கு ஆதரவற்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தேடி வர குழந்தைங்களும் இப்போ இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட இருக்காங்க. வாழ்க்கை அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க படிப்பு அவங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கு போயிடுவாங்க சார். இன்னும் வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வரல. நாங்கள் 14 வருஷம் தான் ஆகுதாரோ, அந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நாங்கள் மேற்கொள்ளலை. குன்னாத்தில் வந்து பாபர் சாமி கோயில் எங்கேயும் கிடையாது. நாங்கள் எல்லாம் நன்றி செலுத்துகிறோம் பாபர் சாமிக்கு. எங்கள் ஊரில் புதுசாக கோயில் கட்டிக்கிறாங்க. போகல, எங்கேயும் போகல இல்லை. புதுசாக வந்து இப்போ தான் புதுசாக செய்துங்கிறோம் பார்க்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். சாய்பாபா வந்ததுனால சந்தோஷம்தான். உணவு பரிமாறினாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இருந்தது நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் பாபர் சாமியை, நாங்கள் நல்லா கவனிச்சிக்கிறோம். அவருக்கு என்ன செய்யணுமோ பண்ணிவிட நாங்கள் செய்கிறோம். பின்னாடி 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 தாங்குது தெரியாது. ஆ சரி சரி, நாங்கள் சொல்கிறோம், எல்லா ஜென்ட் சொல்கிறோம். ஒரு ஊட்ட நல்லா பார்க்குறோம் ஐயா, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இங்கே சாப்பா கோயில் இங்கே வந்ததுனால எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பிரமாதமாக நீங்கள் நல்லா செஞ்சுங்க எங்களுக்கு, அது சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இந்த ஊரு பூராவும் நாங்கள் சொல்கிறோம். ஆண்டு இவர் வந்து சாப்பா கோயில் நாங்கள் கும்பிட்டு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் ஐயா. போகலை ஐயா, இது வரைக்கும் போனதும் இல்லை ஐயா. நாங்கள் ஆனால் போட்டோவில் பார்த்துக்குறோம். எங்கே இப்போ இது மாதிரிலாம் நாங்கள் வெளியூர்லாம் போய் பார்க்கல, ஹாஸ்பிட்டலுங்களே எங்கே வேணாலும் பார்த்துக்குறோம். ஆனால் நாங்கள் கும்புறத்துக்கு போல நல்லா இருக்கணும் ஐயா, இந்த இடம் நல்லா இருக்கணும், எங்கள் ஊர் சேமமாக இருக்கணும், நாங்கள் நல்லா கோடிக்கணும் அந்த ஐயாவை. அதனால எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஐயா. நல்லா பிரமாதமாக இருந்தது சார், நல்லா சாப்பிட்டோம், மனசு திருப்தியாக சாப்பிட்டோம், பிரமாதமாக இருக்குது. நான் இதே ஊர் ஐயா, இதே ஊர் தான் சார், நாங்கள் எல்லாமே இதே ஊர் தான். சரி சோத்ரா பாபா பார்த்துக்கிறேன், ஊருக்குள்ள கிடையாது, வெளியூரில் பார்த்துக்கிறேன் பாபா. கும்பிடுறோம், வருவோம், கிட்டத்தில் வருவோம். ஆ ரைட்டாக வருவோம். அவருக்கு நல்லா பிடிக்குமே எங்களுக்கு. அங்கே நாங்கள் நேராக போய் பார்க்கலனா கூட அங்கங்கே ஆஸ்பத்திரிகளில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டே போய் பார்த்து வரமே. ஆ நேராக ஆ சந்தோஷமாக ஆ சரி சாமி செய்கிறோம். ஆ நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், இந்த ஊர் பூரா சொல்கிறேன், இது மாதிரி சாப்பா கோயில் இருக்குது, வந்து அவசியம் பண்ணுங்க, ஏதாவது பெறாத்திரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ரொம்ப சாதாரண செல்லு இருக்குது. ஆமாம் சார், எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அவங்கள பார்க்குறப்போ. அவங்க பிள்ளைங்கள்லாம் இல்லாதனால ரொம்ப அவங்க கஷ்டப்படுறதா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த கஷ்டம் இல்லாத அளவு நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இது ஆசிரமம் ரெண்டைங்கள்லேருந்தே இருக்கோம் சார். ஆமாம் சார், Thank you.
Love you.